ஹலோ ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் கீமா கிரேவி. என்னடா கீமான்றனேன்னு பார்க்குறீங்களா? மட்டன் கீமா மாதிரி இது மீல் மேக்கருங்க. ஆனால் இது பியோர் வெஜ் தான், நான்வெஜ் கிடையாது. அதுக்கு முதல்ல 50 கிராம் அளவு மீல் மேக்கரை நம்ம நல்லா கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். அதாவது ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 சுற்றுனீங்கனாலே இந்த மாதிரி கோர்ஸாக வந்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு உப்பும் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயும் போட்டு இதை ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நார்மல் மீல் மேக்கர் ப்ரொசீஜர் தான். நல்லா வடிகட்டி எண்ணெய் தண்ணி அதெல்லாம் கலந்த உடனே நல்லா பிழிஞ்சு ஒரு கிளாத்தில் இல்லை ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், மசாலா ஐட்டம் அதாவது சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணியில் இலை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட் தரக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ரெசிபி. 50 கிராம் அதாவது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதுவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய், இது வந்து ஆப்ஷனல், வேணால் போட்டுக்கோங்க, எல்லாம் பரவாயில்ல. இப்போது அடுத்து 2 வெங்காயம், 2 தக்காளி போட போகிறோம். முதல்ல வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், நான் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு தனியா தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இல்லை உங்களுக்கு ஜீரக பொடி வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஏதாவது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பியோர் வெஜ் அந்த மசாலாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் நார்மல் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது குருமா அப்படின்றதுனால நீங்கள் என்ன சம்டைம்ஸ் நைட் டைம் கூட செய்யலாம். இது வந்து சப்பாத்திஸ், பூரி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ் இது. இப்போ இது ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் பிழிஞ்சு இது பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீல் மேக்கரை அதில் அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். நல்லா உதுத்து போடுங்க, போடும்போதே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் கையாலேயோ இல்லை ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டினீங்கன்னா அந்த வாட்டர் எல்லாமே வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய்லாம் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் தேங்காய் பிடிக்காதவங்க வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதை நல்லா கலந்து விட்டோடனே 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புதினா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி தேங்காய் அதாவது 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு கசகசா, 1 சின்ன பத்தை தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்களா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கினா அவ்வளோதான், அருமையான மீல் மேக்கர் கீமா கிரேவி ரெடி. என்றைக்காவது உங்களுக்கு நான்வெஜ் செய்ய முடியல, பட் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா இதை நீங்கள் சாப்பிட்லாம். கடைசியாக புதினா போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போது அருமையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஃபனுக்குமே இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மிடில் கிளாஸ் மெட்ராஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.